நான் டாக்டர் மாரியப்பன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். 20 இயர்ஸா பெயின் ரிலீஃப் பேரலைசிஸ் ரிஹாபிலிடேஷன் மதுரை எல்லிஸ் நகர்ல பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிசியோதெரபி பகுதியில நம்ம பாக்குறது நெக் பெயின், கழுத்து வலி. இந்த கழுத்து வலி, கழுத்து இறுக்கம், நெக் பெயின், நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க என்னென்னலாம் தவிர்க்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், டோன்ட்ஸ். ஏன்னா டூஸை விட டோன்ட்ஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாது கழுத்து வலி இருக்கிறவங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப கழுத்து வலி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களாவே பில்லோ ரெண்டு வச்சு படுக்கிறது அல்லது பில்லோவே இல்லாம படுக்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது அதை வச்சு முடிவு பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம கழுத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, உள்ள லார்டோசிஸ் கைஃபோசிஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த கழுத்து எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்குது, நான் சொல்றது உள்ள இருக்கிற ஸ்பைனல் கார்ட், அதோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரிதான் யாருக்கு பில்லோ வச்சு படுக்கணும், யாருக்கு பில்லோ அவாய்ட் பண்ணணும் நாங்க சொல்லுவோம். ஆனா காமன் பீப்புள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கழுத்து வலி இருக்குதுன்னா பில்லோ இல்லாம படுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரெண்டாவது, கழுத்துல வலி இருக்குதுன்னா நீவி விடுறது, தேய்ச்சி விடுறது, மசாஜ் பண்றது, சுளுக்கு எடுக்கிறது, டக்குனிங் எடுத்து திருப்புறது. சிலர் யூடியூப்ல தப்பா சொல்லி தர்றத பாத்துக்கிட்டு கைரோ பிராக்டிஸ், சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இவங்களாவே இந்த சவுண்ட் வர வைக்கிறது, அவ்வளவு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா கழுத்தை நீங்க கண்டபடி திருப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஃபைனல் கார்ட்ல பிரச்சனை வரலாம், டிஸ்க் ப்ராப்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கலாம், பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகலாம், மூளைக்கு போற ரத்த குழாய் கழுத்துல இருந்து மேல போகுது. ஸோ அந்த ரத்த குழாயில பிரச்சனை ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஏதாவது தவறான சிகிச்சை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறம் உங்களைய ஹை ப்ரெஷர்ல வேரியேஷன் இருக்கலாம், உங்களுக்கு மெயினா மூளை பாதிக்கப்படலாம். ஏன்னா இந்த ரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படலாம், அதுல என்ன ஒரு சிக்கல்னாலும் வரலாம். அதனால கழுத்து மூளைக்கு மிக அருகில் இருக்கு, அதை மிக மிக கவனமாக கையாளணும். இன்னொன்னு, நம்ம சென்சிட்டிவிட்டி அப்படிங்கறத நம்ம நெக்ல நிறையவே இருக்கும். அதாவது நம்ம எமோஷனோட ரொம்ப கனெக்ட் ஆனது நம்ம நெக். மற்ற ஜாயின்ஸை விட கழுத்து பகுதி வந்து நம்மளுடைய எமோஷனோட சைக்கலாஜிக்கலா ரொம்பவே தொடர்புடையது நம்மளுடைய கழுத்து பகுதி. ஸோ நீங்க கழுத்துல வந்து மசாஜ் பண்றேன், நீவி விடுறேன், தேய்ச்சி விடுறேன், சுருக்கெடுக்கிறேங்கிற பேர்ல பிரச்சனை அதிகப்படுத்திட்டீங்கன்னா இதுவே உங்களை குரானிக் பேஷண்டா மாத்திரும், சர்ஜரி அளவு கூட போகலாம். இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முறையா படிச்சு பிராக்டிஸ் பண்ற பிசியோதெரபிஸ்ட பாருங்க. சரியா, நீங்க மாதிரி இன்னொருத்தர் கழுத்து வலியினால நெக் காலர் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளும் நெக் காலர் போடக்கூடாது. ஏன் நெக் காலர் போடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும், நெக் காலர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு எந்த காலர் போடணும், எவ்வளவு நாள் போடணும் அப்படிங்கறத ஒரு ஆர்த்தோ டாக்டரும் ஒரு பிசியோதெரபிஸ்டும் தான் சொல்ல முடியுமே தவிர நீங்களா அதை பண்றப்ப கண்டிப்பாக தப்பாதான் முடியும். நெக் காலர் ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா நெக் பெயினுக்கு உங்களுக்கு நெக் பெயின் இருக்கு அப்படின்னா நெக் பெயினை நீங்க குறைக்கணும், அதோட மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை நெக் காலர் ஏற்படுத்தலாம். நிறைய பேர் வருஷக்கணக்கா பல மாதங்களா நெக் காலர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்படி குனிஞ்சாதான் வலிக்குது, மேல பார்த்தாதான் வலிக்குது, அல்லது வெட்டைகோ தலை சுத்தல் வருது, இந்த கிடினஸ் வருதுன்ட்டு நெக் காலர் எப்போதுமே போட்டிருப்பாங்க. டாக்டர் என்னமோ 15 டேஸ், 1 மந்த் தான் சொல்லியிருப்பாரு, ஆனா இவங்க 6 மாசமா பல வருடங்களா அதை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது நம்ம கழுத்துல இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நெக் காலர் இப்ப நான் போட்டிருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா நான் இப்படிதான் திரும்ப முடியும், என் உடம்போட சேர்த்தா நான் திருப்புவேன், என் கழுத்தை இப்படி நான் என்னால டர்ன் பண்ண மாட்டேன், கரெக்டா? ஸோ இதே இது பாத்தீங்கன்னா ரைட் சைடு என்னை கூப்பிடுறாங்க நான் திரும்பணும் அப்படின்னா இப்படி என்னால திரும்ப முடியாது நெக் காலர் போட்டிருக்கப்ப. அப்ப என் கழுத்தை இப்படி திருப்புறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற தசைகள் பயன்படுது, இந்த பக்கம் நான் திருப்புறதுக்கு இங்க இருக்கிற தசைகள் பயன்படுது, நான் குளிர்றதுக்கு மேல பாக்குறதுக்கு இப்படி சைட்ல இப்படி திரும்புறதுக்கு இந்த பக்கம் திரும்ப ஒவ்வொரு தசைகளும் பயன்படுத்த தசைகளோட இயக்கம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் நெக் காலர் போட்டா. அப்ப என்ன ஆகும்னா அந்த தசை தன்னோட வேலையவே மறந்து போயிடும், அந்த மசில் வேஸ்டிங் ஆகும், அந்த மசில் வந்து உறுதித்தன்மையை இழக்கும், அதோட மசில் பவர் குறையறதுனால இந்த நெக் மூவ்மெண்ட்லயே பிரச்சனை வரலாம். உங்களுக்கு பெயின் குறையுதுன்னு நெக் காலர் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்த சிக்கலை ஏற்படுத்தும். அப்ப நெக் காலர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏன் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டரை பார்க்காம ஒரு பிசியோதெரபிஸ்டோட கன்சல்டேஷன் இல்லாம நீங்களாவே நெக் காலரை யூஸ் பண்றதுனால வர தொந்தரவுகள் தான். சோ யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்னு அந்த கன்சர்ன் அவங்க தான் முடிவு பண்ண முடியுமே தவிர பேஷண்டாவே இன்னொரு பேஷண்டை பார்த்துட்டு நெக் காலர் போடுறதை கண்டிப்பாக தவிர்க்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கிறவங்க அடிக்கடி கழுத்தை வந்து அங்கிட்டு திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி அவங்களாவே சொடக்கெடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க, இது கண்டிப்பாக தவிர்க்கணும். இது மூளையில பிரச்சனை ஏற்படுத்தலாம், கழுத்துல எங்கேயாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். முக்கியமா கைகள்ல மதமதப்பு, எரிச்சல், அந்த அன்இசினஸ், உள்ளுக்குள்ள ஒரு குடைச்சல் ஏற்படுத்தலாம். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முறையாக பயின்ற பயிற்சி பெற்ற அனுபவம் மிக்க பிசியோதெரபிஸ்ட நீங்க கன்சல்டிங் போறது நல்லது. நன்றி, வணக்கம்.